வந்து ஸ்டண்ட்னா சரி நம்மளை கார் ஓட்ட விடுவாங்க, சரி யாராவது வச்சு லாரியை வச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தேன். அதெல்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து இந்த வாக்கி டாக்கில தான் தகவலே வருது. சார் அது லாரி நான் தான் நினச்சது அப்படின்னா அப்படியே திருப்பினது பார்த்தா டேக் ஓகே அப்படின்ட்டாரு. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தாரு, ஆனால் நான் தான் பண்ணுவேன்றதை நான் எதிர்பார்க்கலாம். நான் மிஸ் பண்ண ஒரு ஆள் நீங்கள் சொன்னதுனால. லேர்னிங் சார், லேர்னிங் அன்லேர்னிங். எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நானே ஒன்று நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வரும்னு நானே ஒன்று நினச்சிட்டு இருக்கேன். இதுலேருந்து நான் வெளில வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தான் ஐ திங்க் இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா 2010 ஒரு படம் ஓடி இருக்கலாம், 2020 இப்போ நான் வந்து எல்கேஜி அப்படின்னும் போதே ஓ ஆமாம்ல சார் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க, 4 தான் ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி டே பை டே திங்ஸ் மாறிட்டே இருக்கும்போது நானும் டெய்லி இப்போ சார் கூட ஒர்க் பண்ணேன், நான் அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த டைரக்டர் இவங்க கூட நடிக்கிறவங்க இவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் கற்றுக்கிறது தான் ஐ திங்க் என்னை அடுத்த லெவல் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன் சார். அப்டேட் பண்ணிக்கணும், கற்றுக்கணும். ஹீரோவா நீங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ல நடிச்சு அது மூணு ஹீரோயின் இருக்காங்கன்னு சொன்னீங்க நீங்களே, ஐஸ்வர்யா இல்லாமல் ஈஷா தல்வர் அவங்க சுமிருதி வெங்கட்லாம். இப்படி ஏன் கேட்குறேன்னா படம் பேர் ரன் பேபி ரன், ஓடு பாப்பா ஓடுதுன்னு அர்த்தம். இல்லை நீங்க இப்போ டைரக்டர் பேர் சொல்லுங்க, டைரக்டர் பேர் என்ன சொல்லுங்க? ஸ்மிருதி வெங்கட் சொல்லிட்டீங்க, ஈஷா தல்வார் சொல்லிட்டீங்க, ஜெயன் கிருஷ்ணகுமார். என்ன என்ன கிருஷ்ணகுமார்? ஜெயன் கிருஷ்ணகுமார். ஜெயன், ஓகே சார், நீங்க தான் ஜெயன் இனிமே, ஓகே. அதனால நான் கேட்குறேன், ஹீரோ இமேஜ் பாதிக்கப்படாதா? மூணு படம் ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ரன் பேபி ரன் நான் மூக்குத்தி அம்மன் நான் டைரக்ட் பண்ண முதல் படம், அதுலேயே வந்து நீங்கள் ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நயன்தர தான் இருப்பாங்க. ஸோ கதை தான் என்னோட ஹீரோ அப்படின்னு நினைப்பேன் நான். ஏன்னா ஹீரோ இமேஜோட ஹீரோவாக நடிக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நார்மல் பையன் தானே சார், நம்ம வாழ்க்கையில் நிறைய பெண்கள் இருப்பாங்கல்ல, அது அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது மாதிரி தான் இதில் நிறைய பேர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ரோல் ஐஸ்வர்யா ராஜேஷோடது. எனக்கு அது மாதிரிலாம் இல்லை சார், 25 ஹீரோயின் நான் ஒண்டி தான் அப்படின்னா கூட நான் நடிப்பேன். இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 25 நடிகர்கள் இருக்காங்க, நானும் இருக்கேனாலும் நான் நடிப்பேன். இப்படி சொல்லிட்டா பேபிஸ் நோ ரன் பேபி ரன் யா வேற யாராவது இல்லைப்பா அப்படி சொல்ல வரல. என்னோட சின்ன பசங்க நிறைய பேர் நான் டெய்லி பார்க்குறேன், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வயசு 15 ஒரு 25 இந்த பசங்களுக்கு வந்து இப்போ ரோமில் வந்து அந்த அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஆட்சி சரியில்லாதபோது கலோசியம்ன்ற இடத்துல டெய்லி ஏதாவது ஒரு போட்டி நடத்திட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு வந்து அது மேலே கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாது, அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் என்டர்டெயின்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த சினிமா பற்றின ஸ்டாட்ஸ் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேலே அவங்களோட தாட்ஸ் நிறையா போகுது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஸோ அந்த பசங்க நான் 15 கண்டிப்பாக எனக்கு கிடையாது, எனக்கு அதோட ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் தான் நான் சொன்னேன். ஐயோ நான் அப்படி சொல்லி இல்ல, நான் சொல்லி இப்ப நீங்க தான் சொன்னீங்க. இல்லை நான் சொல்லியே, நீங்கள் வேணால் இந்த இது எடுத்து போட்டீங்க, நம்ம என்ன நேருக்கு நேரம் விளையாண்டுக்கிறோம் வீடியோ எடுத்து. நான் சொல்லலை பணம், நான் என்ன சொன்னேன், நானே சொல்கிறேன், நான் என்ன சொன்னேன்னா, நான் மூணு படம் நானே எழுதி பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியில் போய் பண்ணும்போது மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்மக்கிட்டேருந்து எதை கொண்டு வருவாங்கன்றதை நான் கற்றுப்பேன். அதை வச்சு நான் ஃப்யூச்சருக்கு நான் எடுக்கிற படங்களில் யூஸ் பண்ணிப்பேன் தான் சொன்னேன். இதுதான் முக்கியமான காரணம். நான் வேறு நீங்கள் சொன்ன அது நீங்கள் சொன்னது இல்லை இல்லை, நான் அதை சொல்லலை, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? தேங்க்யூ. ஆ சரி சரி சார், என்ன சார் சார் வேற மாதிரியான ஹீரோ இல்லை, காமெடி கலந்த ஹீரோவும் இல்லை சார். நான் வந்து இப்போ வந்து சும்மா இந்த படத்தில் இது இருக்கு அது இருக்கு எல்லாமே இருக்கு அது மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் சார், நான் பேங்க்ல வேலை செய்கிற கேரக்டர் நடிச்சிருக்கேன்னு சார் சொன்னார். ஸோ ஒரு பேங்க்ல வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு திடீர்னு அவன் வாழ்க்கையில் எதிர்பார்க்காம ஒரு நாள் நடக்குது, அந்த விஷயத்துலேருந்து அவன் எப்படி வெளில வரான் அப்படின்றத ஒரு எஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக பண்ணியிருக்கோம் சார். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் யார் இதை பண்ணா அப்படின்றத படம் பார்க்குறவங்களால கெஸ் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் மேலே சந்தேகம் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம நிறைய படங்கள் கடந்த காலங்களை பார்த்துருப்போம். இதை நான் சொல்கிறது உலகத்திலே இதான் நாங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு த்ரில்லர், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்லாம் இல்லை, நிறைய நல்ல படங்கள் த்ரில்லர் வந்திருக்கு, நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இதில் கதைக்குள்ளே பொருந்துற ஒரு ஹீரோவாக தான் நடிச்சிருக்கேன் சார். ஆமாம் சார், அவ்வளோதான் சார், நான் இன்றைக்கி கதை சொல்லியிருக்கேன், இப்போது அந்த கதை அப்படியே தான் இருக்குது.
இல்ல சார், அது அன்னைக்கே நாங்க பேசிட்டோம். நான் அந்த இடத்துலயே தான் அதுவும் சொன்னேன். நான் சார்க்கு ஒரு கதை சொன்னேன். சார் வந்து என்ன வந்து இமீடியட்டா ஷூட் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். நான் சொன்னேன், நான் வந்து ஒரு படம் ரீமேக்கா இருந்தாலுமே நான் 4-5 மந்த்ஸ் எழுதுவேன், எனக்கு அவ்வளவு டைம் ஆகும் சார். நான் வந்து விஜய் சார் மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னா ஐ நீட் மோர் டைம், எனக்கு மினிமம் 1 இயராவது வேணும் அப்படின்னு. ஸோ அந்த டைம் அப்ப சார்க்கு இல்லை. ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் நான் தனியாக படங்கள் நடிக்கிறேன். ஸோ நான் தான் சொன்னேன் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நான் ஒரு படம் பண்ணும்போது அது நடிக்கிறதா இருந்தாலும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஃபுல் இன்வால்மெண்ட் அதில் தான் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் நடிக்கிற படங்கள் மேலே என்னோட கவனம் இருக்குது சார். ஒரு சார் திருச்சிற்றம்பலம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு தனுஷ் ஆக்டிங், அதில் பாரதி ராஜா சார் பண்ணது, மியூசிக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லை சுப்மங்கள் சாவதான் ஒரு படம் வந்தது இல்லை பாலிவுட்டில், அது எனக்கு இங்கே பண்ணணுன்னு ஆசை. ஜாதா சாவதான் அது ஏன்னா இப்போ பண்ண முடியாது. கில் இருக்கார்ல, நேற்று செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி அடித்தார், ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட். அடுத்த கோலியாக அவர் வரதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் இதை விளையாட்டுக்காக சொல்ல, இப்போ நான் பேசுனதுக்கு எப்படி சம்மந்தமே இல்லையோ அவர் அதே மாதிரி தான் அவர் கேட்குற கேள்விக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அவர் அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. நான் அவரை நிறைய வருஷமாக பார்க்குறேன். நான் யூடியூப் மீடியா கேன் பி மோர் ரெஸ்பான்சிபிள். இல்லை இல்லை நான் சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறது, சுப்மங்கல் கில் நல்லா இப்போ விளையாடுறதுனால இஷான் கிஷானுக்கு இடம் கிடைக்குமானு எனக்கு தெரில. ஏன்னா அவரும் தான் செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி அடித்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பங்களாதேஷோட எவ்வளோ அடித்தார்? ஏங்க இவர் எவ்வளோ அடித்தார்? இஷான் கிஷன் தெரியாது இல்லை, 210 அடித்தார். இப்போ பாருங்களேன், இவரும் டபுள் செஞ்சுரி, அவரும் டபுள் செஞ்சுரி. இப்போ யார் எடுப்பாங்க டீமில் சொல்லுங்களேன். ஏங்க அது எப்படிங்க, ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க. அப்போ சூரியகுமார் யாதவ் அவர் என்ன இப்போ பிளேயிங் லெவனில்? அப்போ ஷிக்கர் தவன் திரும்பியே வர முடியாதா? போன சீரீஸ் வரைக்கும் அவரை கேப்டனாக வச்சுருந்தாங்க. கரெக்ட், எக்ஸாக்டா. நீங்க என்னன்னா, நாங்க ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சு, ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் வச்சு உங்களை கூப்பிடுறோம். அதுக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒன்று கேட்டு, நான் எனக்கு இதுக்கு நீங்க சொல்றதுக்கு கருத்து இருக்கு, ஒப்பீனியன் இருக்கு, நான் தைரியமா சொல்லுவேன். ஆனா அதுக்கான இடம் பிரின்ஸ் பிக்சர் செலவுல நான் வந்து அதை பண்ணக்கூடாது இல்ல. நான் என் செலவுல வீட்டுல விசேஷம் படத்துல நான் ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்தேன். இது அவங்க ட்ரெய்லர் லான்ச்சுக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் நான் ஒண்ணு கேட்கறேன், நீங்க ஒண்ணு. அதே தான் இங்க நாங்க வந்து ட்ரெய்லரை பத்தி பேச வந்தோம். அது சம்மந்தமாக பேசினா நான் எந்த கேள்வி வேணாலும் பதில் சொல்லுவேன். சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்போது சரி, அதனால தான் சும்மா ஜாலியாக இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே சம்மந்தம் தெரிஞ்சிருச்சு. ஆ சார், நான் ஊர்லேயே இல்லை சார். ஆக்சுவலாக 3 நாள் முன்னாடி தான் வந்தேன். அந்த ஃபோட்டோலாம் கூட சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்றதுனால நான் என்ன சொன்னேன்னா, இந்த படத்தில் வந்து ப்ராப்பராக ஒரு த்ரில்லர் இருக்குது சார். இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் 5 பாட்டு இருக்கா அப்படின்னா இல்லை, அதுதான் எனக்கு இல்லைன்றது தான் மெயின் பண்ணேன். எல்லாமே இந்த படத்தை வச்சு தான் நான் மெயின் பண்ணேன். இந்த ரெண்டு பேரை தாண்டி ஏதாவது இருந்தால் ஒரு லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன். ஓ, இது நல்ல கேள்வி சார், எனக்கே தெரியாது. முதல்ல என்கிட்ட ஒன்றுனார், அப்புறம் பார்த்தா 3 பண்ணியிருக்காரு. டைரக்டர் மலையாளத்தில் இருந்து 3 படம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படத்தையும் முடிச்சிட்டார் சார் மலையாளத்தில். எஸ் சார், இல்லை சார், இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குற ஹியூமர் இருக்காது. ஐ வில் பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்குறவங்க வந்து காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்க முடியாது. இது ரொம்ப எங்கேஜிங்காக 2 மணி நேரம் ப்ராப்பராக ஒருத்தரை படம் வந்து 2 மணி நேரம் 7 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு, ரன் டைமுக்கு இந்த படம் பார்க்குறவங்கள சீட் நுனியில் வைக்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும். அண்ட் ஆஜய் பாலாஜியா காமெடியான்றது வந்து எனக்கு, நான் எப்பவுமே எந்த வேலை பண்ணாலும் அது நல்லா பண்ணும்போது, நல்லா இருக்கும்போதே முடிக்கணும்னு ஆசைப்படுவேன் சார். இப்போ பாலிவுட்ல வந்து ஆயுஷ்மான் குரானான்னு ஒரு நடிகர் இருக்காரு. அவர் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த கோவிட்லாம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட ஒரு 5-6 படம் வந்து 150 கோடி 220 கோடிலாம் வசூல் பண்ண படங்கள். இப்போ இந்த லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, அவரோட லாஸ்ட் ஒரு 5-6 படங்கள் வந்து பெருசா எதிர்பார்க்குற அளவுக்கு போல, இன்ஸ்பைட் ஆஃப் ஃபில்ம்ஸ் பீயிங் வெரி குட். என்ன ரீசன்னு யாருக்குமே தெரியல.
இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆகிட்டாரு பண்ணதையே திருப்பி பண்ணுறாருன்னு. பட் இது வந்து வெறும் பாலிவுட்டுக்குன்னு நினைக்கல சார். இப்போது நான் மலையாளத்தில் வந்து பெசில் ஜோசப் அப்படின்னு ஒரு யங் ஆக்டர் இருக்கார், இப்போ ஜெய ஜெய ஜெயதே அந்த படத்தோட ஹீரோ, மின்னல் முரளி டைரக்டர். நான் அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்னோடய மூணு படம் ஹிட் ஆகிருக்கு எனக்கே தெரில எப்படின்னு. அதே நேரத்தில் இன்னொரு மலையாளம் ஆக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அதே படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ் வந்து மின்னல் முரளி வந்து ஒன் ஆஃப் த பெரிய பிளாக் பஸ்டர் அந்த டைமில், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு படம் தேட்டரில் ஒழுங்காக போகல, இப்போ தான் தள்ளுமா. ஸோ இன்றைக்கி இங்கே நம்ம ஊரில் எடுத்தாலும் வந்து லவ் டுடே வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதே நேரத்தில் பெரிய படங்கள்லாம் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வருது. இந்தியா ஃபுல்லாகவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார், எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது. சின்ன படத்துக்கு வரமாட்டேன்றாங்க, திடீர்னு ஜெய ஜெயதே கூட்டம் வருது, லவ் டுடே கூட்டம் வருது. அப்போ சின்ன படங்கள் வருவாங்கன்னா நானும் ஒன்று எடுக்கிறேன்னு வந்தால் அதுக்கு திடீர்னு கூட்டம், அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ண வேணான்னு தோணுச்சு சார். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ குட் ஃபிலிம்ஸ், நல்ல படங்கள், அது த்ரில்லராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி படமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக இருந்தாலும் சரி, ஆடியன்ஸை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட எமோஷன், அதை நான் சொல்கிறது வெறும் அழ வைக்கிறது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு எமோஷன் க்ளோஷன்ட்டாக டச் பண்ணோன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம், படம் நல்லாயிருக்கும் சார். ஆ சார், இவர் சார் நீங்கள் செகண்ட் அவர் ஃபஸ்ட்டு. ஆ இல்லை இல்லை, நானே சம்பளம் இல்லை, வேற ஒருத்தர், நான் எழுதுவது மட்டும். ஆ ஆமாம் ஆமாம். சரி, இப்போது இது வந்து இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சும்மா அவரை பார்க்க போகும்போது உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்கறது வந்து எப்படி அதுவோ அது மாதிரி. இது இங்கே பேசுறதுக்கான இதில் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச், இல்லை இல்லை நான் இல்லை சார், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது சார். நான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் சொல்லணும்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச் மேடையில் ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு என்னால் வந்து இந்த படம் இப்போவே வந்து பிரேக் ஈவன் ப்ராஃபிட்டபிள் ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் படங்கள் தயாரிப்பாளருக்கு மணியை ஏர்ன் பண்ணி கொடுக்கணுன்றது தான் என்னோட மெயின் இது. இப்போ நானே எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் அவருக்கு என்னன்னா என்ன அப்படின்றது. எனக்கு என்னென்னா படம் போட்டு படம் பண்ணுறவங்களுக்கு காசு கிடைக்கணும், பார்க்குறவங்க வந்து அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் கஷ்டப்படு. எனக்கு வந்து நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூக்குத்தி அம்மன்ற படத்துக்கு ஹூடி பாபான்னு நாங்கள் பேர் வச்சுருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க காலையில் ஒரு 2-3 வீட்லேயும் சாயங்காலம் ஒரு 2 வீட்லேயும் வேலை செய்வாங்க, சினிமா தான் அவங்களுக்கு எல்லாமே. நான் அவங்ககிட்ட கேட்டேன், அக்கா ஹூடி பாபா அப்படின்ற பேர் வச்சு அப்படி இருக்கேன் அப்படின்னாங்க. மூக்குத்தி அம்மன் நல்லா இருக்குது சாமி படமா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு டக்குன்னு தெரிஞ்சது, ஓ இது ரீச் ஆகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அக்கா வந்து ஒரு 2 குழந்தைங்களை கூட்டு படத்துக்கு போகிறாங்கன்னா 500 ரூபாய் ஆகுதுன்னா அந்த 500 ரூபாவை திருப்பி அவங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கணும், அண்ட் ப்ரொடியூசருக்கு காசு வந்து கையில் வரணும் அப்படின்ற அடிப்படையில் என் சம்பளத்தை நான் முடிவு பண்ணுவேன் சார். எஸ் சார். சரி, இது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்க தம்பி, இப்போ நீங்கள் கேட்டிங்க, நீங்கள் என்னோட தம்பி வயசில் தான் இருக்கீங்க, இது நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்தே நடந்திருக்கு, உலகம் ஃபுல்லாகவே நடக்கும். 2 நடிகர்களோட படம் ஒன்றா வரும், அது தமிழ்நாட்டில் இல்லை, பாம்பேயில் நடக்கும், ஹாலிவுட்ல நடக்கும். ஸோ வந்து நீங்கள் WWF மாதிரி பேசுகிறீங்க, கிளாஷ் ஹூட்டா, ஏய் உங்ககிட்ட யார் இருக்கா, அண்டர்டேக்கர், ரஸ்னா மேக்கர், என்கிட்ட பாப்பா ஷாங்கோ, மரத்தில் மேங்கோன்னு சொல்லிட்டு, அது கிடையாது. இது கிளாஷ் ஹூட்றதுன்னா அது இன்னைக்கு வந்து ப்ராப்ளி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான டேர்மாக இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு தியாகராஜ பாகவதர் இருக்கும்போதே பியு சின்னப்பா படம் வரும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் போல எனக்கு தெரியல, பட் ஆனால் அந்த காலத்துலேருந்து இருக்குல்ல சார், எம்ஜிஆர் சிவாஜி சார் படங்கள்லாம் வரும், எல்லாரோட இதுலையும் இருக்குது. ஸோ இது புதுசு கிடையாது, இன்றைக்கி தான் இது வந்து ஆரம்பிக்கிறது கிடையாது, எல்லாரோட படங்களும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கலை இது. ஆ எஸ் சூப்பர் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆ டைட்டில் ஆக்சுவலி இது இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் வரைக்கும் இந்த டைட்டில் ஆகலை. இப்போ ஞான இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது லக்ஷ்மண் சார் தான் கூப்பிட்டு எனக்கிட்ட இந்த ரன் பேபி ரன் டைட்டில் சொல்லுது. ஆனால் பேசுகிற டைமில் ஞான் சொல்லியிருந்தேன் சார், மலையாளத்தில் ஒரு பெரிய ஹிட் வந்திருக்கு 2012. ஆனால் ஞானும் அங்கேருந்து வருது, அப்போ இது ரீமேக் படமாக ஆடியன்ஸுக்கு அப்படி ஃபீல் பண்ணுவது, ரீமேக்காக பண்ணது மலையாள டைரக்டராக இருக்காங்க. ஆனால் யோசித்து பார்க்கும்போது இந்த டைட்டில் இந்த படத்துக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்குது. ஆனால் அப்போ ஞான் ஒரு கன்ஃபியூஷன் சார்கிட்ட கேட்டிருந்தது, அதுக்கப்புறம் பாலாஜி சார்கிட்டையும் கேட்டிருந்தது. ஆனால் அவர் சொல்லி இல்லைல்ல, இங்கே இது புதுசாக தான் இருக்குது இந்த டைட்டில், அதுக்காக அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஞான் யோசிக்கும் போது இந்த படத்துக்கு ஆப்டான டைட்டில் தான் ரன் பேபி ரன். ஆனால் எனக்கு சின்ன கன்ஃபியூஷன் தான் இருந்தது, அதுக்காக
இந்த போஸ்டர் பண்ணும்போதும் இந்த ட்ரைலர் லான்ச் பண்ணும்போது எல்லாமே அது ரொம்ப யோசிச்சு தான் பண்ணியிருக்கு. ஆனால் இது ஒரு த்ரில்லர் மூட் படம், இப்போ எல்லாருமே கேட்டுட்டே இருந்தது பாலாஜி சார் இதில் ஹியூமர் பண்ணுதான். ஆனால் ஷூட் பண்ணும்போது என்ன கேட்டால் லக்ஷ்மண் சாரும் கேட்டிருந்தது எனக்கு ஸ்டில்லெல்லாம் பார்க்கும்போது இதில் ஆனால் அவர் பண்ணிய மாதிரி அல்ல என்று. ஆனால் அந்த டைமில் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருந்தது இல்லை சார் இது இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் நிறைய ஒன்று ரெண்டு பேர் இருக்குது இதில் ஹியூமர் பண்ணுறவரெல்லாம் இருக்குது. ஆனால் பாலாஜி சாருக்கு இதில் ஹியூமர் இல்லை, அந்த கேரக்டர் அப்படி தான் ட்ராவல் ஆகும். அதுதான் ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன் சொல்லும்போது ஞான் எப்பவுமே ஸ்கிரிப்டை எழுதும்போது இன்ஸ்பயர் பண்ணி எழுதுன அந்த மாதிரியில் ஒரு தாட் ப்ராசஸ் தான் அது. சில கண்டென்ட் வரும் அது டெவலப் பண்ணிடும், சில கண்டென்ட் டெவலப் பண்ணும்போது நமக்கு தெரியாது அது சிலப்போ ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த கதை டெவலப் பண்ணும்போது தெரியும் ஆக்சுவலி இது டெஃபினட்டாக மூவியாக பண்ணணும். அது மலையாளத்தில் பண்ணுறோமா தமிழ் பண்ணுறோமான்னு என்ற லாஸ்ட் மூவி டீயான் ஆயிருந்தது மலையாளத்தில், அது கொஞ்சம் பெரிய படம் இருந்தது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஞான் எதுக்கு தமிழில் வந்ததுன்னு கேட்டால் என் கரியரில் நெக்ஸ்ட் லெவல் தான். அப்போ அது ஞான யோசிக்கணும் என் கரியர் அடுத்த லெவலில் கொண்டு போனோம்னா பெஸ்ட்டு இண்டஸ்ட்ரி தான் தமிழ். அதுக்காக தான் தமிழ் படமில் சின்ன வயசுலேயே பார்க்கும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்தது அஸ்டண்டர்டாக விடும்போது பார்க்கும், தமிழ் எனக்கு ரொம்ப நல்லா புரியும் ஆக்சுவலி. ஆனால் தமிழ் பேசுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கு. அப்போது இந்த கண்டென்ட் தமிழுக்கு கரெக்டாக மேட்சாவான கண்டென்ட் தான், அதுக்காக தான் தமிழுக்கு வேண்டி தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மலையாள பிளே ஆனால் ரெண்டு இண்டஸ்ட்ரிக்கும் வித்தியாசம் இருக்குது. மலையாளத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிடும், இங்கே இருக்கிற படங்கள் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போது அதுக்காக தான் இந்த படம் பண்ணுறதா தமிழில் பண்ணுறோம், அதுக்காக தான் ட்ரை பண்ணி லக்ஷ்மி சார் கிட்ட எடுத்து வருது பிடிச்சிருக்கு அப்படி ஆகிடுச்சு. இல்லை சார் இது வந்து எம்எஸ்என் சார். ஜான்சன் சார் ஆல்ரெடி டைம் சாரி சார். ஓகே சார், இது ஃபஸ்ட்டு மணி ஒரு கேள்வி கேட்டார். நிறைய பேர் வந்து சார் சொன்ன மாதிரி நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணுறதுனால மேபி சம்டைம்ஸ் நான் வந்து கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன், இல்லைன்னா வந்து மற்ற படங்கள் வந்து ஏதாவது ரோல்ஸ் கூப்பிடும்போது கொடுக்க மாட்டேங்கிறேன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். நான் என்னோடய கரியர் பிகினிங்லேருந்து நான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் சின்ன சின்ன ரோல்ஸ் ப்ளே பண்ணி தான் நான் என்னோடய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ குட் ஃபிலிம்ஸ். இப்போ ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ நல்ல கதாபாத்திரங்கள் எப்பவுமே வந்து லைஃப் லாங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிதான் இந்த கேரக்டர் பேர் தாரா. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிருஷ்ணகுமார் சார் வாஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் அந்த படம் இந்த படம் நான் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த கேரக்டர் நான் சூஸ் பண்ணேன். சார் என்ன சார் கேட்டீங்க சார்? எனக்கு அதான் சார், நான் வித்தியாசமான கதைகள் இப்போ பாலாஜி சார் சொன்ன மாதிரி எந்த கதைகளுக்கு வந்து மக்கள் சில பேர் இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது சார். எல்லா ஜோன்லேயும் வந்து சில படங்கள் நல்லா இருந்தாலுமே மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, சில படங்கள் மட்டும்தான் மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கு சார். அந்த 150 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸோ இல்லைன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து படம் பார்க்கும்போது அந்த காசு வந்து வீணா போகக்கூடாது, ஒரு நல்ல படங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாலாஜி சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் மெயினாக. இப்போ ஓடிடிலையும் சேட்டலைட்லேயுமே இந்த படத்தை எப்படி பிஸ்னஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் என்னோடய படங்கள் இப்போ டிரைவர் ஜெம்னாவாக இருக்கட்டும், ஃபரானாவாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இப்போ கிரேட் இண்டியன் கிச்சனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் வெஞ்சராக தான் இருக்குது. பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த க்ரௌட் புல் அப்படின்றது ரொம்ப பெரிய முக்கியம். அதனால வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல், ரொம்ப வித்தியாசமான கதைகளாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். நிறைய கதைகள் கேட்குறேன் பட் அதில் எது எனக்கு கரெக்டாக சூட் ஆகுமோ அண்ட் எது பிடிக்கும் நினச்சி நான் பண்ணுறனோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறேன். பட் அதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டும் ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.